ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் பார்த்திங்கன்னா உணவு. நம்ம உணவுக்காகத்தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு உழைச்சி அதன் மூலயமா நம்ம சாப்பிட்றோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க மிகவும் அத்தியாவசிய தேவையில் ஒன்றாவே இருக்குது. நம்ம அந்த உணவை நம்ம ஆரோக்கியமான உணவாக நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த பாக்கெட் பண்ண பொருட்கள், ஸ்டோரேஜ் பண்ண பொருட்களாக நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்பு சீக்கிரமாக வீணாக போயிடுது. இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருந்த தாத்தா பாட்டிங்களா இன்னைய வரைக்கும் 100 வயசு 160 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வயசுலேயே எல்லா நோயுமே வந்துடுது. ஏன் இதெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ண பொருட்களை சாப்பிட்றதுனால மட்டுமே தான். இந்த ஸ்டோரேஜ் பண்ண பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பீஸா, பர்கர், இந்த மாதிரி சீஸ் ஐட்டம், ஆயில் ஐட்டம் அதிகமாக இருக்கிற பொருட்கள் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இந்த அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பில் எனர்ஜி வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதனால தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்க உதவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உணவை வந்து ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கையாலேயே நம்ம உடலை நம்ம உயிரை வந்து கொண்டுட்டுருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்துட்டு நம்ம கையால் சாப்பிட்ற எல்லா உணவுமே ஆரோக்கியமான உணவாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. சீசனல் ப்ராடக்ட் இருக்கும், சீசன் அந்த சீசனில் கிடைக்கிற பொருளை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்பவும் நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ மாம்பழ சீசனில் மாம்பழம் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நொங்கு சீசனில் நொங்கு வாங்கி சாப்பிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். நன்றி.